பேசலாம். அன்பானவர்களே, இந்த காலையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். 85 சங்கீதம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நன்மையானதை தருகிற கர்த்தராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் வந்து நன்மையானது தருவார்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆம், நாம் சேவிக்கிற ஆராதிக்கிற இந்த ஜீவனுள்ள தேவன் எப்படி இருக்கிறார்னா, நன்மையானதை தர்றாராம். Praise the Lord. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அந்த மனிதன் சொல்லுகிறார். இவ்விதமாக வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், ஆண்டவர் நன்மையானவைகளை தருகிறவர் என்று போதிக்கிறது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துதான் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. Praise the Lord. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நன்மையானவைகளை தருகிறவர். ஆண்டவர் கோடாகோடி ஸ்தோத்திரம். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நன்மையானவைகளை தருகிறவர். இந்த வேளையில நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்மையானவைகளை தருகிறவர். நன்மையானவைகளை தருகிறவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர், நன்மையானவைகளை தருகிறவர். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். ஒரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, நான் நன்மையை காண்பேன் என்று சொல்லுங்க. நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுங்க. நன்மையை நான் அனுபவிப்பேன் என்று சொல்லுங்க. நன்மையிலே நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுங்க. நன்மை எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்க. நன்மை எங்களுக்கு கிருபையாய் கிடைக்கும் என்று சொல்லுங்க. நன்மையான ஈவுகளை நாங்கள் அடைவோம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நன்மையை தர ஆவலாயிருக்கிறார். நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு நன்மை வரும் என்று விசுவாசியுங்க. நன்மை வரும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்னு போட்டிருக்குல்ல. ஆமா, நமக்கு நன்மை தாங்க வரும், நமக்கு தீமை வராது. Praise the Lord. தீங்கு நேரிடாது, தீமை வராது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா சொல்ற நன்மை தான் வரும் வாழ்க்கை. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நீங்க ஆண்டவரை ரொம்ப உண்மையா சேவிக்கணும். ஆண்டவருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை உங்க கையில இருக்கணும். எல்லா பகுதிகளிலையும் நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எந்த தவறுகளையும் உங்க தலைமையில வச்சுக்க கூடாது. பாவங்களை எதிர்ந்தாலும் அதை அறிக்கை செஞ்சு விட்டுருணும். கர்த்தருக்குள்ளார உண்மையான ஒரு விசுவாசியா, ஒரு நேர்மையான ஒரு மனிதரா நீங்க இருக்கணும். எந்த ஒரு கெட்ட காரியங்களும் உங்க மேல இருக்கக்கூடாது. எந்த ஒரு தவறான விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில் நீங்க வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நான் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நன்மை வரும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். நிறைய நன்மைகளை ஆண்டவர் அவருடைய பொக்கிஷ சாலையில உங்களுக்கு எனக்கும் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கார். ஏராள நன்மைகள் அவர் கையில இருக்கு. அதை ரெண்டு கை நீட்டி வாங்கிக்கிடுங்க. அப்பா, நன்மையானவைகளை எனக்கு கொடுங்க. நல்ல வேலையை கொடுங்க. நல்ல மனைவியை கொடுங்க. நல்ல சம்பளத்துல வேலை கொடுங்க. நல்ல பிள்ளைகளை கொடுங்க. நல்ல சூழ்நிலையை கொடுங்க. நல்ல குடும்பத்தை கொடுங்க. நல்ல ஒரு தேசத்துல எங்களை வச்சு ஆசீர்வதிங்க. அப்படி நல்ல நல்லதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார்.
விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமே. எல்லா நன்மைக்கு ஊற்றும் உறைவிடமா அவர் தானே இருக்கிறாரு. எல்லா நன்மைகளும் அவர்கிட்ட இருந்தானே வருது. பிரைஸ் தி லார்ட். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மையா இருக்கு, இன்பமா இருக்கு. அது ஒரு நன்மை அல்லவா? ஆக நாம் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது ஏராளம் நன்மைகளை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகம் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள ஆண்டவரே, வல்லமையுள்ள தகப்பனே, மகிமையான ராஜாவே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். முழுவதுமாக எங்களை உமக்கே நாங்கள் தருகிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்த நன்மையானதை தருவார். எஸ், நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. துதி, கன, மகிமை அனைத்தையும் உங்க ஒருவருக்கே கொடுத்து இயேசுவின் நாமத்துல தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், நன்மையானவைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.